ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அமலாகுட்டீஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இது வந்து லேஸ் கிடையாது, இது சாரீ கலரில் சில்க் காட்டன் துணி. சில்க் காட்டன் துணியை வந்து பட்டையாக லேஸ் மாதிரி தைச்சிட்டு இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் மட்டும்தான் நான் கொடுத்தேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இல்லை, வெறுமனையாக இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால் கொஞ்சம் நம்ம அந்த பீட்ஸ்லாம் வச்சு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தைக்கலாம், கேப் போட்டு தைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அது தைக்க தைக்க ரொம்ப அழகாக ஆயிடுச்சு. அதனால் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே அந்த ஒர்க்கு இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னாலும் பரவாயில்ல, எனக்கு மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. இது ஃப்ரண்ட்டோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு லேயர் கொடுத்து ஃப்ரண்டில் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுதான் சாரீ, சாரி இது வந்து முந்தானை. நம்ம வந்து இது எப்படி தைக்கலாங்கிறத வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். நெக்கு வந்து ஸ்டார் நெக்கு ஃபஸ்ட்டே வந்து தச்சு எடுத்துட்டேன். பேக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. சாரி கலரில் சில்க் காட்டன் துணி எடுத்துகிட்டு ஒரு 1.5 இன்ச் அளவில் 3 மீட்டர் எனக்கு இந்த நெக்கு டிசைனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஃப்ரண்ட் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக்கிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு வளைவு ஒன்று போட்டுக்கலாம். அந்த 1.5 இன்ச் இறக்கத்துலேருந்து ஆம்கோல் வளைவு வரைக்கும் ஒரு நெக்கு வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டுட்டு இதில் சைடில் கேப்பில் வந்து 2 லைன் வரணும். அது ஃபஸ்ட்டே லைன் வரைஞ்சாலும் பரவாயில்ல, இப்போ இந்த வளைவு வரைஞ்சிட்டு அந்த வளைவு வந்து இப்போ திருப்பி போட்டிங்கன்னா இந்த சைடு அதோட அச்சு பதிஞ்சிடும். இப்போ அந்த நெக்கு வளைவு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தைக்கும் போது எல்லாமே பிசர் இல்லாமல் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். இது நாட்டு மாதிரி திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ தான் நம்ம தையலே அதில் மேலே போட போகிறோம். அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம தையல் மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா மறுபடியும் இன்னொரு தையல் வரும், அந்த அதில் வந்து ஃபினிஷிங் நிறைய தையல் இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நாட்டு மாதிரி கரெக்டாக 1.5 இன்ச் அளவில் எடுத்துகிட்டு அதை வந்து நாட்டை வந்து 3 மீட்டர் அளவில் எடுத்து இது பண்ணிக்கோங்க. நான் இது வந்து கீழே மட்டும் தான் தையல் போட்டிருக்கேன், மேலே தையல் போடல. இந்த சைடில் உள்ள இதெல்லாம் அதில் அட்டாச் ஆகிற மாதிரி விட்டுருக்கேன். இப்போது நெக்கு கீழே அந்த ஸ்டார் வளைவில் நம்ம கொடுத்துக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 இலை மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த இது வேணும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சுடிதாரில் கூட இந்த எனக்கு தைக்கலாம். நல்லா இந்த குட்டியாக 1 இன்ச்சோட குட்டியாக லேஸ் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி லேஸ் கொடுத்து தைக்கலாம், சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு வளைவு கொடுத்துக்கலாம். இந்த சைடு ஒரு வளைவு கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கோம், அடுத்தது வந்து ஃபுல் ஃபினிஷிங். அப்போ எல்லாத்துலேயும் 2 தையல் போடணும். இப்போ இந்த வளைவு போட்டு நம்ம இந்த சைடு இந்த ஸ்டாரோட வளைவு இருக்குல்ல அதில் கொண்டு வந்து முடிச்சிடணும். இப்போ சைடில் 2 லேயர் கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி இந்த சைடில் வளைவு கொடுக்கும்போது அந்த பிசுறு வந்து லைட்டாக உள்ளே விட்டுக்கணும். கரெக்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டிங்கன்னா அது ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு லேயர் கொடுத்துக்கலாம். இந்த பார்த்திங்களா, அதில் தையல் போடாமல் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது உள்ளே விட்டுட்டு இப்போ இதில் ஒரு சைடு வந்து அகலம் ஜாஸ்தியாகவும் ஒரு சைடு அப்படி கிராஸாக கொண்டு வாங்க, அது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இதேமாதிரி அந்த சைடும் ரெடி பண்ணிவிட்டு சுற்றிலும் தையல் போட்டுடலாம். நெக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.